தாரிணி அம்மா கொடுத்த பழங்களை சாப்பிட்டாள். பின்பு பாலை குடித்தாள். மாடிக்கு படிக்க விரைந்தாள். மேலே சென்றவுடன் அவள் குடலை புரட்டும்படி ஒரு நெடி. என்ன இருக்கிறது, இப்படி ஒரு நெடி வருகிறதே என சுற்றும் முற்றும் பார்த்தாள். அவள் அம்மா இரு நாட்களுக்கு முன் குடிக்கும்படி கொடுத்த பால் டம்ளர் ஒன்று நாற்காலியின் மேல் இருந்தது. அவள் அன்று மறந்துவிட்டாள். அதிலிருந்துதான் அப்படி ஒரு நெடி. பாலில் நெடி எப்படி வந்தது சிந்தியுங்கள். உணவை முறையாக தயாரிக்கவில்லை என்றாலும், முறையாக பாதுகாக்கவில்லை என்றாலும், முறையாக கையாளவில்லை என்றாலும் உணவுப் பொருள்கள் கெட்டுவிடும். இப்பாடத்தில் உணவு கெட்டுப்போதலின் அறிகுறிகள், காரணங்கள், உணவை கெடாது பாதுகாத்தல், உணவு பதப்படுத்திகள் ஆகியவற்றை கற்றுக்கொள்வோம். உணவு கெட்டுப்போதலின் அறிகுறிகள். 1. உணவுப் பொருளின் இயல்பு நிலையில் மாற்றம் ஏற்படுதல். 2. துர்நாற்றம். 3. பூஞ்சைகள் படர்ந்திருத்தல். அடுத்து உணவு கெட்டுப்போக காரணங்கள். காற்று, ஈரப்பதம், வெப்பம், ஒளி ஆகியன உணவை கெட்டுப்போகச் செய்யும் நுண்ணுயிரிகளான பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் வளர்வதற்கு உதவுகின்றன. மேலும் புழு, பூச்சி, வண்டு முதலியன உணவு கெட காரணமாகிறது. கெட்டுப்போன உணவை உண்பதால் ஏற்படும் நோய்கள். உணவு நஞ்சாதல், வயிற்றுப்போக்கு, சீதபேதி, உணவு செரிக்காமை, வயிற்றுவலி, காய்ச்சல். உணவை கெடாது பாதுகாத்தல். உணவை குளிரூட்டுதல். குறைந்த வெப்பநிலையில் பூஞ்சைகளும் பாக்டீரியாக்களும் வளராது. உணவு பதப்படுத்துதல். பதப்படுத்துதல் தொழில்நுட்பத்தின் மூலம் பூஞ்சைகளும் பாக்டீரியாக்களும் வளர்வதை தடுக்கலாம். உணவை பதப்படுத்துதல். உணவை பதப்படுத்துவதற்கான அவசியம். 1. எல்லா பழங்களும் காய்கறிகளும் எல்லா காலங்களிலும் கிடைப்பதில்லை. 2. உணவு கெட்டுப்போதலை தடுத்தல். பழங்களும் காய்கறிகளும் நீண்ட நாட்களுக்கு இயல்பான நிலையில் இருக்கும். பல்வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் உணவினை கெடாமல் கிடைக்க செய்யலாம். பதப்படுத்தும் முறைகள். உணவுப் பொருள்களை நுண்ணுயிரிகளின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க பண்டை காலம் முதல் நாம் பல வழிகளை கையாண்டு வருகிறோம். அவை உப்பிடுதல், உலர வைத்தல், ஊறுகாய் போடல், உறைய வைத்தல், குளிரூட்டுதல் என சொல்கிறோம். உணவு பதப்படுத்திகளின் பயன்கள். பல ஆண்டுகளாக பழங்களையும் காய்கறிகளையும் பதப்படுத்த உப்பு, சர்க்கரை, எண்ணெய், தேன் முதலியனவற்றை பயன்படுத்தி வருகிறோம். பெரும்பாலான மக்கள் ஊறுகாய், பழக்கூழ் முதலியவற்றை விரும்பி சாப்பிடுகின்றனர். ஊறுகாயில் நுண்ணுயிரிகள் வளர்வதை தடுக்க உப்பு, எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. பழக்கூழில் சர்க்கரையானது பதப்படுத்தியாக பயன்படுகிறது. இவை இயற்கையான பதப்படுத்திகள் ஆகும். பால் பதனிடுதல். பாலை 63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அரை மணி நேரம் காய்ச்சி வேகமாக குளிரச் செய்தல் பாஸ்டியர் முறை எனப்படும். இம்முறைப்படி பால் பதனிடப்பட்டு நெடுநாட்களுக்கு பாதுகாக்கப்படுகிறது. உலர்த்துதல் மற்றும் நீர் அகற்றுதல். பச்சை காய்கறிகள், பழங்கள், இறைச்சி, மீன்கள் முதலியவற்றை சூரிய ஒளியில் உலர்த்தி நீரை அகற்றி கெடாது பாதுகாக்க முடியும். உலர்த்துவதற்கு முன் உப்பிடுதல் மிகவும் இன்றியமையாதது. ஏனென்றால் உப்பு நுண்ணுயிரிகளிடம் இருந்து உணவுப் பொருள்களை கெடாது பாதுகாக்கிறது. பாருங்க, முதல் கேள்வி, உணவை பதப்படுத்தும் ஏதேனும்
நான்கு முறைகளை குறிப்பிடுக. அதுதான் முதல் கேள்வி. அப்போ ஓரிருவரி விடைகள். என்னென்ன? முதல் கேள்வி, உணவை பதப்படுத்தும் ஏதேனும் நான்கு முறைகளை குறிப்பிடுக. அப்போது உணவை வந்து நம்ம பதப்படுத்தி வைக்கணும்னா நான்கு முறைகளை நம்ம வச்சுருக்கோம். என்னென்ன? ஒன்று, உப்பிடுதல். உப்பிடுதல், உலர வைத்தல், உறைய வைத்தல். உடனே அது ஞாபகத்துக்கு வந்துடணும், உறைய வைத்தல். குளிரூட்டல், ஃப்ரிட்ஜில் வச்சு குளிரூட்டுறது. இந்த நாலு வகைகள் தான் நம்ம உணவை பதப்படுத்தக்கூடிய வழிமுறைகள். நான்கு வழிமுறைகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். கேட்டப்பல ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, இதுதான் இதோடைய விடைகள். அடுத்தது, ஏதேனும் மூன்று இயற்கை உணவு பதப்படுத்திகளின் பெயர்களை குறிப்பிடு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், உலர வைக்கிறது, உப்பிடுறது, உறைய வைக்கிறது, குளிரிடுதல் மூலமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவு பதப்படுத்திகள் என்னென்ன? இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடியது மூணு. ஒன்று, உப்பு, சர்க்கரை, தேன். தேன் கிடைக்குது இல்லையா, இயற்கையான உணவு. இது மூணும் தான் இயற்கையான உணவு பதப்படுத்திகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாஸ்டியர் முறை என்றால் என்னன்றது அடுத்த கேள்வி. பாஸ்டியர் முறைனா நம்ம பார்த்துருக்கோம், நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம், சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். 63 டிகிரி சென்டிகிரேட்டில் பாலை காய்ச்சி உடனடியாக குளிர வைப்பது தான் பாஸ்டியர் முறை. அதை நம்ம எழுத போகிறோம். பாலை, முதல் பாயிண்ட்டு, பாலை 63 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் எவ்வளோ நேரம் காய்ச்சணும்? அரை மணி நேரம் தான் காய்ச்சணுமா? அரை மணி நேரமே காய்ச்சி, அரை மணி நேரம் காய்ச்சுதல் ஃபஸ்ட்டு. அடுத்த பாயிண்ட்டு, உடனடியாக குளிர வைத்தல் அல்லது வேகமாக குளிர வைத்தல். வேகமாக குளிர வைத்தல், இதுக்கு பேர் தான் லூயி பாஸ்டியர் முறை எனப்படும். அப்போ லூயி பாஸ்டியர் முறைனா ரெண்டே தான், ஒன்று பாலை 63 டிகிரியில் வெப்பநிலையில் அரை மணி நேரம் தான் காய்ச்சணும். அடுத்தது வேகமாக குளிர வைத்தல், இதுவே பாஸ்டியர் முறை. அவ்வளோதான். அடுத்த கேள்வி, உணவு கெட்டுப்போதலின் அறிகுறிகளை குறிப்பிடுக. உணவு கெட்டு போயிடுச்சுன்றதை நம்ம முதல்ல எடுத்தவொடனே பார்த்தோம். எப்படி கெட்டுப்போகுது? அதனுடைய இயல்பு நிலையிலிருந்து மாற்றம் வருது, துர்நாற்றம் வீசுகிறதுன்னு பார்த்தோம். இயல்பு நிலையிலிருந்து மாறுகிறதுன்னா சுருங்கி போதல் அப்படின்னு பார்த்தோம், அல்லது கடினமாகி போதல், ரெண்டுமே எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் சாஃப்டாக மெதுவாக மெத்துன்னு இருக்கும்போது, இலசாக இருக்கும்போது உபயோகப்படுத்துகிறோம். வெண்டைக்காயும் அப்படி தான். ஆனால் அது கடினமாக மாறிச்சுன்னா கெட்டு போயிடுச்சு, தூக்கி போட வேண்டியது தான். அப்போது ஒன்று, தன்னுடைய இயல்பு நிலை மாறுதல். ரெண்டு, துர்நாற்றம் வீசுதல். மூணாவது, பூஞ்சைகள் படர்ந்திருத்தல். இதெல்லாம் நம்ம கண் எதிரில் பார்க்கக்கூடியது, கண் கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கிறதுனால இதை வச்சே நம்ம கெட்டுப்போதலின் அறிகுறிகளை சொல்லிடணும். அப்போ மூணு அறிகுறிகள் தான் இதோடைய விடைகள். ஒன்று, அது எனது முதல் எடுத்தோன்னே இயல்பு நிலையில் மாற்றம். இயல்பு நிலையில் மாற்றம் முதல்ல. அடுத்த பாயிண்ட்டு, துர்நாற்றம் வீசுதல். நல்லாவே தெரியும், துர்நாற்றம் வீசுதல். மூணாவது, பூஞ்சைகள் படர்ந்திருத்தல். பூஞ்சைகள் படர்ந்திருத்தல் கண்டுபிடிச்சிடலாம், அது அப்படியே வெள்ளையாக
பூஞ்சைகள் பறந்திருக்கும். பூஞ்சைகள் படர்ந்து இருத்தல். இதை வச்சியே உணவு பொருள் கெட்டு போயிடுது என்பதை நாம் அறியலாம். இந்த மூணு பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். உணவு பொருள் கெட்டு போச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒன்று, இயல்பு நிலையில் ஒரு மாற்றம் வந்துருச்சு, துர்நாற்றம் வீசுது, பூஞ்சைகள் படர்ந்திருத்தல். அப்போ இது மூணையை வச்சியே ஒரு பொருள் கெட்டு போச்சு, உணவு பொருள் கெட்டது கெட்டு போயிடுச்சு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.